ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸ்டைல செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் வெறும் வயலில் கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது செய்யறது ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கம்மி தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பாத்துர்லாம் இதுக்கு முக்கியமான பொருள் சோயாங்க அதாவது மெல் மேக்கரு இது ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சோயா ஊற வச்சுக்கோங்க கூடவோ குறையவோ அப்புறமா தேவையான பொருள் முக்கியமானது ரொம்ப முக்கியமானது வெங்காயம் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸாக இருந்தால் ரெண்டு போதும் இதை விட குட்டியாக இருந்தால் மூணு வெங்காயமாக எடுத்துக்கோங்க வெங்காயத்தை எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடை போட்டாலும் பிரச்சனை இல்லை இதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கங்க அப்போ தான் எண்ணெயில் சீக்கிரமாகவே வதங்கும் உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை அடுத்ததான் இஞ்சி இதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் இலம் இஞ்சாக இருந்தால் நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு இதுவும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தோலெல்லாம் எடுத்துட்டு அப்புறந்தான் சீக்கிரம் வதங்க இப்படி பொடியாக நறுக்கும் போது தேங்காய் துருவல் உங்களுக்கு பல்லு பல்லாக நறுக்கி போடுறனாலும் போட்டுக்கங்க அந்த மாதிரி துருவுனது போட்டாலும் போட்டுக்கலாம் அடுத்து கருப்பு சுண்டல் வேக வச்சு தண்ணி அது நூறு எம்எல் அளவுக்கு அதுவும் எடுத்துக்கங்க இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குறது இதில் தான் வேக வைக்க போகிற இந்த தண்ணியில் அதனால் இதை எடுத்துக்கங்க அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு இருபது மிளகா எடுத்துக்கோங்க அது காரமாக இருக்கும் நான் இன்றைக்கி பத்து மிளகா தான் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து தட்டிட்டு வெறும் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இந்தளவு வச்சுக்கங்க மிளகா அடுத்ததான் நெய் நெய் ஒரு கரண்டி அதாவது குட்டி கரண்டி அளவுக்கு குழி கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் அதுவும் அதே அளவுக்கு எடுத்து வச்சுக்காங்க நம்ம இதில் காரம் சேர்க்கறதுனால நல்லெண்ணெய் போகிறேன் நான் அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா உருவிட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க இது கடைசியில் போடுறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பில் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் தான் தேவைப்படும் இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு முதல்ல நம்ம சோயாவை ஊற வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க சோயா ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சிடலாம் எல்லாம் சமைச்சிட்டு கடைசியில் கூட இதை ஊற வச்சதை எடுத்து சமைச்சுக்கரலாம் இப்போ ஏதோ சுடு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற விடுங்க இல்லாட்டினா உள்ளே எல்லாம் தண்ணி போலேன்னா கல் மாதிரி இருக்கும் அதனால் இப்போ ஊற போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா மூழ்கி இருக்குது இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ அரை மணி நேரம் ஆகிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நல்லா ஊறி இருக்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு இந்த மேக்கரு இப்போ இதில் இருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பச்சை தண்ணி வச்சு அதில் போட்டுருங்க அதில் போட்டுட்டு அந்த தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு இன்னொரு தண்ணியிலையும் மறுபடியும் அலைச்சிருங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் அழைச்சி நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு செய்யும்போது நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்புறமா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையிலே நல்லா பிச்சு எடுத்துருங்க அதை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி மெல்லிஸாக பிச்சு வச்சுருக்கேன்னு இந்த அளவு போதும் அப்போ தான் உள்ளே எல்லாம் மசாலாலாம் ஏறும் அதுக்காக இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க அதில் போல் அதாவது இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அவங்க நெய் இல்லைன்னா பரவாயில்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இது மில் மேக்கர் வாசனை வரும் அப்படின்றதுக்காக இதில் எந்த கரம் மசாலாவையும் சேர்க்க போகிறதில்லை அதனால் இந்த நெய் வாசனை இருக்கணுங்கிறதுக்காக நெய் சேர்க்குறோம் நம்ம இதில் எந்த அளவில் எடுத்தீங்களோ நெய் அதே கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய்யே நல்லா உருகட்டும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ பொடியாக நரிக்க வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கிறங்க வெங்காயத்தை சோயாவில் ப்ரோட்டீன் இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் பொடி வெங்காயமாக இருந்தால் முழுசாக கூட சேர்த்து வதக்கலாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாதி வதங்கிருச்சு நம்ம இப்போ மிளகாயை கிள்ளி வச்சதை சேர்த்துக்கிறலாம் இதில் விதையெல்லாம் எடுத்துட்டுங்க எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன் இஞ்சும் பூண்டும் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கிறலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை போடும்போது காரம் கொஞ்சம் தூக்கலாக காமிக்குங்க அதனால தான் நான் ரெண்டையுமே பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நம்ம காஞ்ச மிளகா வேற கூடுதலாக இதில் சேர்க்குறோம் இதில் வந்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க எல்லா இடமும் படுற மாதிரி இந்த வெங்காயத்தில் உப்பு சேரணும் நல்லா வதக்கி வித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு இந்த காஞ்ச மிளகால உள்ள கலரெலாம் வெங்காயத்தில் வந்துடும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்துக்கறலாம் அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் இதுவும் கலர் மாறும் இந்த சோயா கலரு வெள்ளையாகவே இருக்கக்கூடாது இப்போ உப்பும் இதுலேயும் பிடிக்கணும் நம்ம பத்திலேன்னா அப்புறம் போட்டுக்கரலாம் உப்பு நாம் இப்போ வேக வச்சுருக்க சுண்டல் தண்ணியை இதோட சேர்த்துக்கறலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சுண்டல் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே வேகணும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கரலாம் இல்லை பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருந்த அந்த தேங்காய் கூட இருந்துச்சுன்னா சேர்த்துருங்க அப்புறமா கருவேப்பிலை அழைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க சோயா ரெடி ஆயிடுச்சு சோயா ஊற வைக்கிற டைம் மட்டும் தாங்க மற்றபடி சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம் இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ